டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு சாதம் செய்கிறதாங்க. மிளகு சாதம் செய்யணும்னா அதுக்கான பொடியை நம்ம செய்யணுங்க. அந்த பொடியை நம்ம செய்ய போகிறோம் இந்த வீடியோவில். அந்த பொடி செஞ்சுட்டு எப்படி நம்ம தாளிக்க போகிறோம் சாதத்தில் வச்சு அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி செய்யறது போய் பார்க்கலாம். மிளகு சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் இந்த மூணு பொருள் வச்சு தாங்க நம்ம இப்போ பொடி செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா நான் தாளிக்கிறதுக்காக வந்து கடுகும் கருவேப்பிலையும் எடுத்திருக்காங்க. இது வந்து சாதம் தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இந்த பொடி வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாங்க. இது வந்து ஒரு 2 மாதம் நல்லாயிருக்கும் இந்த பொடி ஸ்டோர் பண்ணி வச்சா. நம்ம வீட்டில் குழம்பு இல்லைனா கூட நம்ம இந்த பொடி போட்டு சாதம் தாளித்து சாப்பிட்லாங்க. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ அந்த பொடி எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். கேஸில் கடாய் வச்சுருந்தவங்க கடாயில் வந்து ஈரப்பதமே இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் நம்ம பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் 2 மாதம் வரைக்கும். அதனால் வந்து ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஈரப்பதமே இல்லை, அதனால் நான் வந்து இப்போ 2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட போகிறேன். நல்லா வந்து வறுத்துடுங்க. பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்தால் தான் நம்ம அரைக்கும் போது நைஸாக வரும். அதனால் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுருங்க. அந்த தட்டில் வந்து ஈரப்பதமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் மிளகு போட்டுருங்க. இதையே நல்லா வறுத்து எடுத்துடுங்க. இந்த மாதிரி நல்லா 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துடுங்க. எனக்கு 5 மினிட்ஸ் வறுத்தாச்சு. நான் வந்து இப்போ தட்டில் போட போகிறேன். இப்போ வந்து ஜீரகம் போட்டோம்ல அதே தட்டிலேயே நான் இதையும் போட்டுடுறேன். ஆற வைக்கணும், ஒன்றா சேர்த்துதான் ஆற வைக்கணும். நான் வந்து இதையும் வந்து அதே தட்டிலேயே போட்டுடுறேன். அதே கடாயிலேயே வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்தெடுக்க போகிறேன். வறுக்கிறதுக்கு முன்னாடி நான் உப்பு போட போகிறேன். உப்பு போட்டு நல்லா வறுத்துடுங்க. வறுத்தால் தான் உப்பில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் போகும். அதனால் வந்து உப்பையே நல்லா வறுத்து எடுத்துடுங்க. ஏன் உப்பு போட்டு வறுக்கிறோன்னா நம்ம சாதத்துக்குன்னு தனியாக வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை. இந்த பொடியிலேயே வந்து உப்பு இருக்கும். நம்ம அப்படியே சாதம் வந்து கலரும் போது இதுலேயே உப்பு இருக்கிறதுனால வந்து நம்ம தனியாக உப்பு சேர்த்து கலர தேவையில்லை. அதனால தான் நான் இதுலேயே வந்து உப்பு சேர்த்து நல்லா வறுத்துடுறேன். கருவேப்பிலையும் உப்பையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள் கருவேப்பிலையோட கலரும் மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் வந்து அதே தட்டிலேயே போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டதுக்கப்புறமா தாங்க அரைக்கணும். அதனால் நான் இப்போ வந்து ஆற வைக்க போகிறேன். எனக்கு நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் சாதம் எடுத்திருக்கேன். இந்த சாதத்தில் தான் தாளிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாதம் வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து மிளகு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். வாங்க இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு போய் பார்க்கலாம். கடாய் வந்து கேஸில் வச்சதுக்கப்புறமா நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு காரமும் அவ்வளோன்னு தெரியாது. ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுருங்க. கடுகு வந்து நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு போடுங்க. கொஞ்சமாக போடுங்க உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா சாதத்தையும் போட்டுருங்க அதுலேயே. அதுக்கப்புறமா அந்த பொடியவும் இந்த சாதத்தையே போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வரவங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு தட்டில் நான் எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க. நான் தட்டில் எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணிட்டேங்க. பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. நம்ம இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால வந்து காரமும் தெரியாது. ஆனால் நீங்களும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரமும் தெரியாது. அவ்வளோதாங்க நம்மளோட மிளகு சாதம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஃபுட்ஸ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியுமே போகிற ரெசிபி உங்கள் ஃபோனை தேடி வரும். தேங்க்யூ. பாய்.